ஹாய், வெல்கம் டு ஐகோல்டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்னங்கருப்பட்டி பற்றி. தென்னங்கருப்பட்டி வந்து எப்படி செய்கிறாங்க, அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தென்னமரத்துலேருந்து பதநீர் இறக்குவாங்க. இந்த பதநீர் வந்து டைரெக்டாக சாப்பிட்லாம். பதநீர் இறக்குறதுனால அதனோட பயன் என்ன? பதநீர் வந்து உடம்பு சூடு இருக்கிறவங்க, சிறுநீர் கோளார் இந்த மாதிரி பிரச்சனைக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உடையது இந்த பதநீர். ஆனால் யாருக்கு எங்கே எங்கெல்லாம் கிடைக்குதோ கிடைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க. இதனால் வந்து எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் கிடையாது, ரொம்ப மருத்துவ குணம் உடையது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதநீர்லேருந்து எப்படி கருப்பட்டி காசுறாங்க, இந்த கருப்பட்டி வந்து என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருப்பட்டி எப்படி காசுறாங்கிறத எப்படி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கருப்பட்டி காசுறதை பற்றி பார்க்க போகலாம். ஓகே, வாங்க போகலாம். ஆ, சொல்லுங்க. இப்போ இதை கட்டி விட்டீங்க, இப்போ நல்லா கொட்டி விட்டு கட்டி விட்டீங்க இல்லைங்களா? கொட்டி கட்டியாச்சுங்க. சரிங்க. இது நீ நாளைக்கு இல்லை நாளானிக்கு முன்னாடி கொட்டி விடணுங்க. ஓ, சரி சரிங்க. அப்புறம் அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு மக்க நாள் கொம்பு வெட்டிங்க, குத்தி வைக்கணுங்க மேலே. ஓ, சரிங்க. குத்தி வச்ச பிற்பாடு அப்புறம் அதுக்கு ஒரு நாள் விட்டு மக்க நாள் தான் சேவலை வைக்க விடுங்க. ஓ, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு நாள் தான் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அப்போ எப்போ இது அந்த சேவலை வச்சிட்டோம்னாக்குங்க, அப்புறம் அப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படியே பதனி வெளிவரக்க ஆரம்பிச்சு அப்புறம் பதனி வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ரெகுலராக வந்து அந்த கருப்பட்டி காய்ச்சலுக்கு உண்டான இதை எடுத்துக்கலாம், பதனி எடுத்துக்கலாம். பதனி எடுத்துக்கலாம். சரி, ஓகே. சேவை போட்டு விட்டோம்னாக்குங்க, காலையில் சாயந்தரம் ரெண்டு சேவை போடணுங்க. சேர்த்து விட்டோம் உங்களுக்கு சட்டி மாட்டுங்க. இந்த பதனி சொட்டு போடுறது வருங்க. ஆ, இந்த மாதிரி சொட்டு இல்லைங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி சொட்டுங்க. அதாவது நான் முட்டி போட்டோம்னா சேகரிச்சுக்கிறோம் வைங்களே. சொட்டுதுங்களா? ஓகே. எடுத்துங்களா? சுண்ணாம்பு வந்து இந்த மாதிரி தான் பூசுறதுங்களா? ஆமாங்கண்ணா, ஃபஸ்ட்டில் தெளிவாக எடுத்து ஊற்றிட்டுங்க. இந்த மாதிரி வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு பூசணுங்க. சுண்ணாம்பு பூசினத்த தெளிவுங்க. சுண்ணாம்பு பூசலிங்கன்னா கல்லுங்க. பூசலிங்கன்னா கல்லுங்க. சுண்ணாம்பு வந்து நல்லா பூசி வைச்சா மட்டும்தான் தெளிவு நல்லாயிருக்கு. பாலை அப்புறம் ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு கொட்டி விடணுங்க, தட்டி விடணுங்க. ஆமாங்க. ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு தட்டி விட்டுங்க. சீ வச்சது பதனி வெளியே மாதிரி சீவி விடணும். ஆமாங்க. பூச்சி போர்க்கலாமே மடக்கு போட்டுருவாங்க. பன்னாடையில் வந்து மடக்கு போட்டோம்னா அந்த தேனீக்கல் எல்லாம் உள்ள போகும். தேனி பூச்சி உள்ள போதும். ஆமாங்க. இது அது அப்படி அப்படி இருக்கு. இது வந்து காம்பு பாலைங்க. இது அதிகம் வந்துருக்குங்க காம்பில் வந்து. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவு கொடுத்துட்டாரு. இப்போ நானே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நானே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டுன்னு சொல்ல போகிறேன். நான் இது வந்து இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், இருந்தாலும் இது வந்து மறுபடியும் இப்போ இன்றைக்குங்கிறது இது நான் சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட்டுன்னு சொல்ல போகிறேன். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஒற்று எத்தனை லிட்டர் ஊற்றுங்க? நண்டாவில் நாலு கூட ஊற்றுவோங்க.
இப்போ வந்து ஒரு குடம் தெளிவு ஏறிட்டு வந்துட்டேங்க. இன்னும் மூணு கூட கொண்டு வரணுங்க. ஆமாம், சுத்தமாக தேனீக்கள் தலடையில் நின்றுக்குங்க. அப்படியே அணை மறுத்துங்க. தேனி பூரா சலடையில் நின்றுக்குங்க. இவரை வடித்து ஊற்றிங்க. இன்னும் கொண்டு வரதையுமே மறுபடியும் இதுலேயே ஊற்றிங்க. இப்போ ஃபுல்லாக இதில் தனியாக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு. தேனீக்கள் மட்டும் இருக்குங்க. ஓகே, தேனி கட்டரும் மட்டும். கட்டரும் மட்டும். ஆமாங்க, சுத்தமாக வடிச்செடுத்த காய்ச்சவங்க. இன்னும் மூணு குடந்தளவு கொண்டு வந்துங்க. வடிச்சு ஊற்றிங்க. அப்புறம் தீ போடுவோங்க. தீ போட்டு காய்ச்சிங்க. மூணு வடனும் போது மொத்தம் எத்தனை? ஒரு 40 லிட்டர் இருக்கா? 40-50 லிட்டர். இதுக்கு மேலே தான் வந்து நல்லா கொண்டு வந்து அதுக்கு அடிச்சு ஊற்றி. ஆமாங்க, இது என்ன பண்ண போறீங்கன்னா பதம் எடுக்கிறீங்களா? பதம் எடுத்தா நாம ஆத்திரத்தை எடுக்கணும். அதுல வந்து கருப்பட்டி வந்து கசந்து பதம் வந்தா தான் கருப்பட்டி காத்து. ஆமாங்க, ஆமாங்க. எடுத்து அண்டா அடிச்சாருங்க. கீழே வரணுங்களா? கீழே வந்து உழுவு வரும். பதம் வந்துருச்சு. பதம் வந்தாச்சு. ஓத்தலாம். எடுத்து ஊற்றி ஆத்திரி. சரி, இப்போ என்ன? இப்போ வந்து இப்போ இன்ன வரைக்கும் ஆத்துனீங்க. ஆத்தி பார்த்து கெடுத்தாச்சுங்க. பார்த்து கெடுத்து இப்போ இது அச்சு ஊத்துறீங்களா? அச்சு ஊத்தணுங்க. அதான் கிட்ட காட்டு. இது சும்மா எத்தனை மணி நேரம் வந்து இதை ஆறணுங்க? இது 2 மணி நேரம் ஆறணுங்க. 2 மணி நேரம் ஆறணுங்களா? எவ்வளோ வெயிட் வருங்க? ஒன்று 1.5 வருங்க. ஒன்றும் மருங்க. இது வெயிட் கணக்கெலாம் கரெக்டாக வராதுங்க. ஓகே, எச்சு மறு கதை மருங்க. கொஞ்சம் இந்த பக்கம் செவத்துலன்னு போய் தள்ளி வச்சிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டி பதநீர் கருப்பட்டி வந்து பதநீர் எடுத்ததுலேருந்து காய்ச்சின வரைக்கும் பார்த்தோம். அது என்னெல்லாம் பயன், இதோட பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி இவர் நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். நீங்கள் இப்போது எந்த மாவட்டம், இது எந்த ஊருங்க? சார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலங்க. என் பேர் சுப்ரமணியங்க. ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து பதநீர் எடுத்துலேருந்து கருப்பட்டி காய்ச்சின்னு சொன்னீங்க. இந்த கருப்பட்டியோட பயன் என்ன, எதுக்கு பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம்? சார், இது வந்து நம்ம நாட்டு மருந்து அப்படிங்களா, அந்த மாதிரி வந்து ஒரிஜினல் லைட்டுங்க. ஒரிஜினல் லைட்டை உங்கள் எப்படி நல்லா சாப்பிட்லாம், எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்ல பலம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இதுதான், இப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எந்த மாதிரி சொல்கிறீங்க? சார், இனிப்பேட்டத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டு செய்யலாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இது இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி செஞ்சு கொடுங்க? சார், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா சீவி அப்படியே பொடி பண்ணிங்க, நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிங்க, பிணைஞ்சு ஒரு 5 வயசு குழந்தைகளுக்கு மேலேருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கல, பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. அது எத்தனை நாள் அப்படி அப்படி ஊறிக்கிட்டு இருக்கிறதா? இல்லைங்க, அண்ணு கண்ணாடு அதை ரெடி பண்ணி சாப்பிடணுங்க. விளக்க அந்த நல்லெண்ணெய் ஊற்றிங்க, பிணைஞ்சு டெய்லியும் ஒரு 15 அளவுக்கு சாப்பிட்டோம்னா பெரியவங்களுக்கும் உடம்புக்கு வந்து எலும்பு பழம் இருங்க, குழந்தைகளுக்கும் நல்ல பழமாக இருக்குங்க. ஓகே, நல்ல மருத்துவ குணம்னு வைங்க. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எள்ளெண்ணெயில் நான் ஊற வச்சு ரெகுலராக வந்து வந்து சாப்பிட சொன்னால் அவங்களுக்கு எலும்பு பழம், அதை வந்து பார்த்தா நெஞ்சிலிருந்து எலும்பு பழத்தை வரைக்கும் ரொம்ப வந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கலாம். மற்ற கடத்தினி வாங்கி கொடுக்குறத விட குழந்தைக்கு இந்த மாதிரி வீட்டில் வந்து அவங்களுக்கு சொல்லி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எத்தனை வருஷம் செஞ்சுருக்கீங்க? சார், எங்கள் அப்பா தலைக்காட்டிலேருந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆமாம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது யாராவது வந்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுப்பீங்க? கஸ்டமர் கேட்டால் நாங்கள் கேட்குறவங்களுக்கு கொடுப்போங்க. ஓகே. ஆமாங்க. ஓகே, நன்றிங்கண்ணா. ஓகே, நன்றி.